இன்னைக்கு நம்ம எட்டாம் வகுப்புல யூனிட் நாலில் மக்கள் புரட்சி அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம எதை பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க அரசர்கள் செய்த போர்கள் இதை தான் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நம்ம மக்கள் செய்த புரட்சி இந்த மக்கள் ஏன் புரட்சி செஞ்சாங்க யாருக்கு எதிராக புரட்சி செஞ்சாங்க புரட்சி செய்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ மக்கள் புரட்சி ஏன் மக்கள் புரட்சி வருது இப்போ அரசர்கள்னால் அவங்க என்னத்தினால வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பகுதிகளை அரசர்களுடைய பகுதிகளை பிடிக்கிறதுனால அவங்களுக்கு கோபம் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்ப்பாங்க இப்போ பொதுமக்கள் என்னதுனால ஆங்கிலேயர்னால் பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்கன்னா நம்ம இந்தியா என்ன நாடுன்னு சொல்லுவோம் இந்தியா வந்து வேளாண் சார்ந்த ஒரு நாடு இப்போ இங்கே விவசாயத்தை சார்ந்து தான் நம்பி தான் நம்ம இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறோம் அந்த மாதிரி அந்த விவசாய நிலங்களுக்கு ஆங்கிலேயர்கள் அளவுக்கு அதிகமான நிலவரியை போடுவாங்க அந்த நிலவரியை கட்டலை அப்படிங்கிறதுக்காக அவங்க மேலே நிறைய கொடுமைகளை குற்றங்களையும் சுமத்துவாங்க ரொம்ப அடக்கி ஆட்சி செஞ்சிகிட்டு இருந்தாங்க அந்த அடக்குமுறையை தாங்க முடியாமல் தான் மக்கள் பொதுமக்களே என்ன பண்ணுறாங்க ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சியில் இறங்குறாங்க அந்த மாதிரி ஏற்பட்ட புரட்சியில மிக முக்கியமான புரட்சி அப்படிங்கிறது பாளையக்காரர்கள் புரட்சி பாளையக்காரர்கள் புரட்சி அப்ப வந்து அப்ப முதல்ல நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பாளையக்காரர்கள் அப்படின்னா யாரு பாளையக்காரர்கள்னா யாரு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்ப இதுல நம்ம கற்றல் நோக்கங்கள் அப்படின்னா என்ன பார்க்க போறோம் தமிழ்நாட்டுல பாளையக்காரர்கள் தோற்றம் அவங்களுடைய வளர்ச்சி அவங்க எந்த பகுதியை ஆட்சி செஞ்சாங்க அதனால ஏற்பட்ட புரட்சிகள் அந்த புரட்சிக்கு யாரு தலைமை ஏத்துக்கிட்டா அந்த புரட்சி நடந்த இடம் அதுல இன்னொரு பாட்டு வரும் இரண்டாவது பாளையக்காரர் புரட்சி அப்படிங்கறது ஒன்று வரும் அதெல்லாம் தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் பாளையக்காரர்கள்னு சொன்னேன் அந்த பாளையக்காரர்கள்னா யாரு அவங்க யாருக்கு கீழே வேலை பார்த்தாங்க எப்படி பாளையங்கள் உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்ப பாளையக்காரர்களுடைய தோற்றம் நம்ம இப்ப பாளையக்காரர் முறைய பார்க்க போறோம் எப்படி பாளையங்கள் உருவாச்சு பாளையக்காரர் முறை இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம நாய்க்கியர்கள் எப்படி முறை உருவாச்சுங்கிறத பாத்துட்டோம் இப்ப பாளையக்காரர் முறைய பாக்கிறோம் பாளையக்காரர்கள் அப்படின்னா யாரு இதை யாரு உருவாக்கணும் இந்த இருந்து இருந்துதான் பாளையக்காரர்கள் வருவாங்க அப்ப எப்படின்னு கேட்டோம்னா கிருஷ்ண தேவராயர் அதாவது விஜயநகர அரசர் கிருஷ்ண தேவராயருடைய ஆட்சி காலத்துல மதுரையில் ஒரு கலகம் நடக்கும் உள்நாட்டுக்குள்ளார ஒரு பிரச்சனை சண்டை நடக்குது அந்த சண்டையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அப்போ மதுரையை ஆட்சி செஞ்ச பாண்டிய மன்னன் என்ன பண்றாருன்னா கிருஷ்ணதேவராயர்கிட்ட கிட்ட உதவி கேட்குறாரு இந்த மாதிரி எங்கள் மதுரையில பிரச்சனை நீங்க எனக்கு உதவி செஞ்சு இந்த பிரச்சனையை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த சூழ்நிலையில கிருஷ்ணதேவராயர் தன்னுடைய நாய்க்கர்களில் ஒருத்தரான நாகம நாயக்கர் நாகம நாயக்கர் அவரை அனுப்பி வைக்கிறார் அவரால் போய் அங்க இருந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியாது இந்த சூழ்நிலையில அவரோட பையனாக இருந்த விஸ்வநாத நாயக்கர் போவார் அவர் போய் அங்க இருக்கிற கழகத்தை எல்லாம் அடக்கி கட்டுப்பாட்டுக்குள்ளார மதுரையை கொண்டு வந்துருவாரு அந்த விஸ்வநாத நாயக்கருக்கு உதவி செஞ்சவர் யாருன்னா தளவாய் அரியநாதர் தளவாய் அப்படின்னா யார் அப்படின்னா இராணுவ தளபதி இராணுவ தளபதி அவரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் தளவாய் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப அடக்கி கொண்டு வந்துடுறாரு அதுக்கப்புறம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுல இந்த விஸ்வநாத ஆய்கர் தான் பாளையக்காரர் முறை அப்படிங்கிற முறைய ஆரம்பிக்கிறாரு பாளையம் அப்படின்னா என்ன இப்ப ஏற்கனவே கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணாரு தன்னுடைய நிலப்பகுதிகளை வந்து பெரிய அளவுல பிரித்து அதுக்கு வந்து நாய்க்களை தலைமையா போட்டாரு இவருக்கு ஒப்படைச்ச மதுரை பகுதியை மட்டும் சின்ன சின்ன பார்ட்டா பிரிச்சு என்ன பண்றாரு பாளையங்களா உருவாக்குறாரு இந்த பாளையங்களை உருவாக்கி அதுக்கு ஒரு தலைவரை போடுறாரு அவங்க தான் பாளையக்காரர்கள் இந்த பாளையக்காரர்களும் அதே மாதிரிதான் இவங்களுக்கு இந்த நாய்க்கர்களுக்கு கப்பம் கட்டணும் இவங்க கப்பம் அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னா நிலவரி கட்டணும் அதே மாதிரி படையுதவி உதவி தேவைப்படும் போது அவங்களும் என்ன பண்ணணும் விஜயநகரத்துக்கும் சரி நாக்கிய மன்னர்களுக்கும் உதவி செய்யணும் இதுதான் இந்த பாளையக்காரர் முறை இந்த பாளையக்காரர் முறை அப்படிங்கிறது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பதில் உருவாச்சு இல்லைங்களா இதுக்கு முன்னாடியே நம்ம இடைக்காலத்துல பார்த்துருப்போம் தக்கான பகுதியை சாளுக்கியர்கள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க அந்த சாளுக்கியர்களுக்கு சமகாலத்தவர்களாக இருந்தவங்க யாருன்னா காகதிய அரசர்கள் அதாவது வாராங்கல்லை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சவங்க காகதியர்கள் அந்த காகதிய அரசன் யாருன்னா பிரதாபர் உத்தரன் இவருடைய ஆட்சி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா இவரு தான் இந்த பாளையக்காரர் முறைய அறிமுகப்படுத்துவாரு அப்ப முத முதல்ல பாளையக்காரர் முறையை கொண்டு வந்தது யாருன்னா பிரதாபர் உத்தரனை நம்ம சொல்லணும் அடுத்ததுதான் அதுல இருந்து சின்ன ஒரு மாடிபிகேஷன் ஒரு சில திருத்தங்களை பண்ணி தான் விஸ்வநாதன் ஆக்கிய இந்த முறையை அறிமுகப்படுத்துறாரு இப்ப பாளையக்காரர்கள் உருவாயிட்டாங்க இப்ப இந்த பாளையங்கள்ல மதுரை பகுதியில் நிறைய பாளையங்கள் இருக்குது சிவகரிங்கிற பாளையம் பாஞ்சாலங்குறிச்சி நிறைய விருப்பாச்சி பாளையம் அப்படிங்கிற நிறைய பாளையங்கள் இருக்குது இதுல மிக முக்கியமா ரெண்டு பாளையங்கள் இருந்தது ஒரு பகுதி மேற்கு பகுதியாகவும் இன்னொரு பகுதி கிழக்கு பகுதியாகவும் பிரிச்சுட்டாங்க மேற்கு பகுதிக்கு தலைவராக இருந்தவர் மரவர்கள்னும் கிழக்கு பகுதிக்கு தலைவராக இருந்தவங்கள நாக்கியர்கள்னும் சொன்னாங்க இந்த மறவர்களுக்கு தலைவரா இருந்தது யாருன்னா புலித்தேவர் இந்த நாக்கியர்களுக்கு தலைவரா இருந்தது யாருன்னா கட்டபொம்மன் இப்போ இப்ப இதுல வந்து நம்ம இந்த புலித்தேவரையும் கட்டபொம்மனையும் கண்டிப்பா நல்லா நினைவுல வச்சுக்கணும் ஏன் நான் உங்களுக்கு இத சொல்றேன்னா கண்டிப்பா நீங்க குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க எப்படி எதுக்காக அப்படின்னா இப்ப பள்ளி அளவுலயும் சரி பின்னாடி நீங்க எந்த ஒரு அரசு வேலைக்கு போகும் போதும் நம்ம என்ன பண்றோம் போட்டி தேர்வுகள் தான் பள்ளி அளவுலேயும் நம்மளுக்கு போட்டித் தேர்வுகள் நடக்குது அந்த போட்டி தேர்வுகள் மூலிமா நம்மளுக்கு ஊக்கத்தொகை கிடைக்குது இப்போ அதே மாதிரி அரசு வேலைக்கு போகணுனாலும் நம்ம என்ன பண்ணணும் போட்டித் தேர்வுகளை எழு எழுதணும் அந்த போட்டி தேர்வுகள் எழுதும் போது கட்ட பொம்மனும் பத்தியும் புலித்தேவரை பத்தியும் அந்த கொஷின் பேப்பரில் இல்லாத ஒரு கேள்வி வந்து அந்த கொஷின் பேப்பரே இருக்காது கண்டிப்பா அந்த கொஷின் வந்து கட்டபொம்மனை பற்றியும் பத்தியும் புலித்தேவரை பற்றியும் இந்த தென்னிந்திய புரட்சியை பத்தி கண்டிப்பா ஒரு கொஷின் இருக்கும் அதனால இந்த பாடங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இப்போ நம்ம பாளையக்காரர்களுடைய புரட்சி நடந்த இடங்களை இந்த மேப்ல பார்க்குறோம் இப்போ இந்த மறவர்களுடைய தலைவராக இருந்த புலித்தேவரை பார்க்கலாம் புலித்தேவர் அப்படிங்கிறவர் வந்து இவருடைய இயற்பெயர் காத்தப்பன் இவங்க அம்மா பேரு சிவன் ஞானியார் அவங்க அப்பா பேரு சித்திர புத்திர தேவர் இவர் எப்ப பிறக்கிறாரு அப்படின்னா கிபி ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு செப்டம்பர் தேதி அன்றைக்கி பிறந்தாரு இவர் எப்போ ஆட்சிக்கு வர்றாருனா கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆட்சிக்கு வர்றாரு ஆங்கிலேயர்களை முத முதல்ல தமிழகத்துல எதிர்த்தவர் இந்தியாவிலே இவர் வந்து ஒரு முன்னோடியா இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்ப இந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னா அவங்க ஆர்காட்டு நவாப் இருப்பாரு அவர் யாருக்கு விசுவாசியா இருக்கிறாருன்னா ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசியா இருப்பாரு இவர் ஆர்காட்டு நவாப் என்ன பண்ணுவாருன்னா ஆங்கிலேயர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு அந்த ஒப்பந்தத்துப்படி இங்கே இருக்கக்கூடிய பாளையக்காரன்கிட்ட நில வரி வசூல் செஞ்சு அதை வந்து ஆங்கிலேயருக்கு கட்டுவார் அந்த மாதிரி கட்டுற ஒரு சூழ்நிலையில் புலித்தேவர்கிட்ட வந்து நீங்கள் நீ வந்து எனக்கு நிலவரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்காட்டு நவாப் கேப்பாரு அதுக்கு புலித்தேவர் என்ன சொல்வாருனா என்னுடைய சொந்த நிலம் இது என்னுடைய நிலத்துக்கு நான் ஏன் அவங்களுக்கு வரி கட்டணும் அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்பாரு இதை என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆர்காட்டு நவாப் போய் ஆங்கிலேயர்கிட்ட சொல்லிடுவார் சொன்ன உடனே ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க எப்படியாவது புலித்தேவரை அழிக்கணும் நம்மளை எதிர்த்து பேசிட்டா நிலவரி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு இல்லையா இனிமேல் இவங்கள விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க இந்த சூழ்நிலையில் புலித்தேவருக்கு யார் உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க எப்பயுமே ஆங்கிலேயர்களுக்கு வந்து எதிரியாக இருக்கிறவங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க அந்த ஃப்ரெஞ்சுக்காரங்களும் மைசூர் அரசராக இருந்த ஹைதர் அலியும் புலித்தேவருக்கு உதவியை செய்வாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஆர்காட்டு நவாப் உடைய படைத்தளபதியா இருந்த மாபுஸ்கானும் அதே மாதிரி ஆங்கிலேய படைகளுக்கு அலெக்சாண்டர் ஹெரான் அப்படிங்கிற ஒரு வந்து படைத்தளபதியா இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவருடைய பாளையம் எது நெற்கட்டும் செவ்வல் அப்படிங்கிற பாளையம் அந்த பகுதியை வந்து தாக்குறாங்க புளித்தேவர பகுதியை தாக்குறாங்க அப்ப தாக்குதல் நடத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல புலித்தேவர் என்ன பண்ணிடுறாரு இந்த ஆங்கிலேய படைகளை தோற்கடிச்சிடுறாரு தோற்க அடிச்சுட்டு திரும்பவும் மாபூஸ்கான் கிட்ட இருந்து மதுரைய பிடிச்சுக்குவாரு மதுரைய பிடிச்ச உடனே இந்த ஆங்கிலேயர்களுக்கு என்ன ஆயிரும் ஓ ஒருவேளை வந்து புலித்தேவரை விட திறமையான படை வீரர்கள் நம்ம கிட்ட இல்லையோன்னு நினைச்சு ஆங்கில படைகளுக்கு தளப தளபதியா இருந்தார்லையே அலெக்சாண்டர் ஹெரான் அவரை பதவி நீக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாரை கொண்டு வராங்க ஜான் போலியர் யாரு ஜான் போலியர் அப்படிங்கிற ஒரு படை கொண்டு வருவாங்க திரும்பவும் ஆயிரத்தி ஏழ்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இந்த ஆற்காட்டு நவாப்புடைய படைத்தளபதியை அடுத்தது யாரு வருவாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்ற யூசப் கான் போவத்தருக்கு ரெண்டு பேர் இருக்கும் ஆனா இவருக்கு அவங்க அம்மா அப்பா வச்ச பெயர் என்னமோ மருதநாயகம் இவர் வந்து முஸ்லீமாக மாறினதுக்கப்புறம் தன்னுடைய பெயரை வந்து கான் சாஹிப் அப்படின்னு சொல்லி மாற்றிக்குவார் இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னா ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய பனையூர் அப்படிங்கிற பகுதியை பனையூர் அப்படிங்கிறது இவருடைய ஊரு அப்ப இந்த கான் சாஹிப் என்ன பண்றாருன்னா கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி திரும்பவும் வந்து புலித்தேவர் மேல தாக்குதல் நடத்துறாரு இந்த போர் எங்க நடக்கும்னா அந்தநல்லூர் அப்படிங்கிற இடத்துல நடக்கும் இந்த அந்தநல்லூர்ல நடந்த போர்ல புலித்தேவர் தோத்துருவாரு தோத்து போய் இவர் எங்க போறாரு காட்டு பகுதியில போய் தலைமறைவா வாழ்வாரு அப்ப தலைமறைவா அவர் வாழ்ந்த இடத்துக்கு பேரு கடலாய் அப்படிங்கிற இடத்துல தலைமறைவா இருப்பாரு திரும்பவும் இந்த பிரெஞ்சுக்காரங்களோட உதவியோடையும் கைதரொலியோட உதவியோடையும் தன்னுடைய படைய பலம் பண்ணிக்கிட்டு வந்து தன்னுடைய தலைநகரான நெற்கட்டுஞ்செவல் அதை பிடிக்க வருவார் வந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு உள்ள வரும்போது இந்த கான் சாஹிப் திற யூசு கான் இருக்கிறார் இல்லைங்களா அந்த சமயத்தில் அவர் இறந்திருப்பார் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நெற்கட்டுஞ்செவ்வலை மறுபடியும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் கூலித்தேவர் பிடிச்சிக்குவார் அப்போ இந்த சூழ்நிலையில் பார்த்துட்டு இருந்த ஆங்கிலேயர்கள் திரும்பவும் இவரை விடக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா கேம்ப்வெல் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படைத்தளபதியை அனுப்பி வைப்பாங்க அவர் வந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் நெற்கட்டுஞ்சவல் அப்படிங்கிற பகுதியை தாக்குவார் ஏன்னா அதுதான் புலித்தேவருடைய தலைமை இடம் அந்த பகுதியை தாக்கும்போது வாசுதேவ நல்லூர் அப்படிங்கிற இடத்துல நடந்த போர்ல புலித்தேவர் தோத்துருவாரு ஆனா புலித்தேவர் இறந்துட்டாரா அப்படிங்கிற செய்தி இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியல ஏன்னா அவர் வந்து போய் என்ன பண்றாரு ஒரு காட்டு பகுதியில் மறைஞ்சிட்டாரு அதை அவரை பத்தின தகவல் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு வரலாற்று ஆதாரங்கள் சொல்றாங்க அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் இவர் வந்து என்ன பாளையம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாஞ்சாலங்குறிச்சி பாளையம் இந்த வீரபாண்டிய கட்ட பெற்றோர்கள் அதாவது முன்னோர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னா ஆந்திராவை சேர்ந்தவங்க இவங்க எப்ப வர்றாங்கன்னா பதினொன்னாம் நூற்றாண்டு அந்த காலகட்டங்கள்ல நம்ம தமிழகத்துக்கு வர்றாங்க வந்து வீரபாண்டிய புறம் அப்படிங்கிற பகுதியை ஆட்சி செய்கிறாங்க அதனுடைய தலைநகரமா இருந்ததுதான் பாஞ்சால குறிச்சி இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அம்மா பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா சண்முக கண்ணியம்மாள் அவங்க அப்பா ஜெக வீரபாண்டியன் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய தம்பி ரெண்டு பேர் யாருன்னா ஊமைத்துறை செவத்தையா அடுத்தது இவங்களுடைய மனைவி அப்படின்னு பார்த்தா ஜக்கம்மாள் இவங்களுடைய அமைச்சர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அமைச்சர் சிவ சுப்பிரமணியம் பிள்ளை இவங்க வந்து அந்த பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தை ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்க இவர் வந்து எப்போ பிறக்கிறாருன்னா கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதுல பிறக்கிறாரு அவங்க அப்பா இறந்த பின்னாடி கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்றில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிறாரு ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிட்ட உடனே அடுத்த வருஷம் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்நாடக உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை கர்நாடக உடன்படிக்கைன்னு ஒரு உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையில் ஏற்கனவே அந்த புலித்தேவரை பார்க்கும்போது என்ன பண்ணியிருந்தாங்க ஆற்காட்டு நவாப்பு தான் இவங்களுக்கு நிலவரியை வாங்கி ஆங்கிலேயருக்கு கட்டிகிட்டு இருந்தாரு ஆனால் இப்போ ஆங்கிலேயர்கள் என்ன சொல்லிடுறாங்கன்னா வேண்டாம் நீ நேரடியாக போய் யார்கிட்டையும் எந்த பாளையக்காரங்கிட்டையும் நீ வரி வசூல் பண்ண வேண்டாம் எல்லாமே நாங்களே பார்த்துக்குறோம் நீ இந்த ஒப்பந்தத்தில் மட்டும் கையெழுத்து போடு எந்த ஒப்பந்தத்தில் இந்த கர்நாடக உடன்படிக்கைங்கிற ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து மட்டும் போடு இனிமேல் நேரடியாக நாங்களே வரி வசூல் பண்ணிக்கிறோன்னு சொல்லிடுவாங்க அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது தான் இந்த ஆர்க்காட்டு உடன்படிக்கை கையெழுத்து போட்டதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களே நேரடியாக அந்த வரி வசூல் செய்வாங்க அப்படி வரி வசூல் செய்யும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி கணக்குப்படி கட்டபொம்மன் வந்து ஆங்கிலேய அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடாக்கள் நீ வந்து உடனடியாக எங்களுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி யாருக்கு கட்ட பொம்மனுக்கு போடுறாங்க வானம் பொழிகிறது பூமி விளைகிறது நான் ஏன் உனக்கு வரிப்பணம் கட்டணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆவேசமா தேச்செல்லாம் அவங்க பேசுவாரு இதுக்கப்புறம் அந்த ராமநாதபுரத்துக்கு அந்த சமயத்துல கலெக்டரா இருந்தவர் யாருன்னா ஜாக்சன் துரை அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும் கட்ட பொம்மனை உடனே ஆள விட்டு நீ வந்து என்னை நேர்ல பாரு என்ன ரொம்ப வசனமெல்லாம் எல்லாம் பேசுறியா நீ வந்து எங்களுக்கு கட்ட வேண்டிய பக்கோடா தொகையை பாக்கிய தொகையை உடனே கட்டு அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு என்னை வந்து முதல்ல நேரில் பாருன்னு சொன்னேன் இவரை என்ன பண்ணுறாரு இவரை ஜாக்சன் துறை சொல்லிட்டாரே கலெக்டராச்சா அவரை சந்திக்கிறதுக்காக இவங்களுடைய அமைச்சராக இருந்த சிவசுப்பிரமணியத்தோட சேர்ந்து போவார் போகும்போது ஜாக்சன் துறை இவரை அவமானப்படுத்தணும் அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காகவே திருநெல்வேலிக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கிறேன் எங்கே எப்போ போய் கேட்டாலும் கலெக்டர் ஆஃபீஸில் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க ஐயா இல்லை இங்கே போயிட்டாரு அங்கே போயிட்டாருன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று நாட்கள் அவரை அலைய விடுறாங்க அவர் குற்றாலம் ஸ்ரீவல்லிபுத்தூர் இந்தமாதிரி இடங்கள்லாம் போய் ஜாக்சனை சந்திக்க முயற்சி செய்வார் அது முடியாமல் போயிடும் கடைசியாக அவர் என்ன பண்ணுறாருனா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி அன்னைக்கு இவர் என்ன பண்ணுறாருனா ராமநாதபுரத்தில் இருந்த விலாஸ் அரண்மனை அப்படிங்கிற அரண்மனையில் போய் ஜாக்சனை சந்திக்கிறாரு சந்திக்கும்போது அவர் நீ முதல்ல தொகையை கட்டு அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டதும் இல்லாமல் அவரை ரொம்ப அவமானப்படுத்தி கேவலப்படுத்திடுவாங்க கேவலப்படுத்தணுன்னே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும் அப்போ அங்கேருந்து இவர் என்ன பண்ணுறாரு எப்படியாவது தப்பிச்சு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு அந்த முயற்சியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் அவங்க தம்பி ஊமைத்துறை இருந்தார் இல்லைங்களா அவரு ஒரு படையோட வந்து அங்க இருந்த சில ஆங்கிலேயர்களை கொண்டுட்டு அவங்க அண்ணனான கட்ட காப்பாத்த காப்பாற்ற முயற்சி செய்வாரு இந்த முயற்சியில சிவ சுப்பிரமணியனை மட்டும் ஆங்கிலேயர்கள் கைது பண்ணிருவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் தப்பிச்சு போயிருவாரு போய் தன்னோட பழையபடி தன்னுடைய பாளையத்துல இருப்பாரு அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தனக்கு ஏற்பட்ட நிலைமையை எப்படி ஆங்கிலேய ால நான் கேவலப்படுத்தப்பட்டேன் அப்படிங்கிறத சென்னை கவர்னருக்கு ஒரு கடிதாசி மூலியமா தெரியப்படுத்துறாரு அப்ப சென்னைக்கு ஆங்கிலேய கவர்னராக இருந்தது யாருன்னா எட்வர்டு கிளை சண்டபொம்மன் நீங்க வந்து ஆங்கிலேய கவர்மெண்ட்டுக்கு செலுத்தக்கூடிய வரியை நீங்க கட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே கோபத்தோட இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜாக்சன் துறைய பதவி விட்டு நீக்கிட்டு அதுக்கு பதிலா எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிற ஒரு கலெக்டரை இந்த ராமநாதபுரத்துக்கு புதுசா நியமனம் பண்ணிருவாரு அப்புறமேல் கட்டபொம்மன் என்ன பண்றாருனா ஆயிரத்தி எண்பது பக்கோடாக்கள் நாணயங்களை தவிர மீதி இருந்த வரி நிலுவைத் தொகை எல்லாமே கட்டிடுறாரு கட்டிட்டு இவரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா மருதி சகோதரர்கள்னு அனந்தம்பி ரெண்டு பேர் இருப்பாங்க சின்ன மருது பெரிய பருது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருநெல்வேலி கூட்டமைப்புங்கிற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதுல சில பாளையத்துடைய தலைவர்களை உறுப்பினர்களாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க கூட்டமைப்பில் போய் பாளையக்காரர்கள் கூட்டமைப்பில் போய் இவர் சேருவார் இதுவும் ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்காது இந்த லூசிங்டன் இருக்கிறாரே ராமநாதபுரம் கலெக்டர் அவர் கூப்பிட்டு இவருக்கு எச்சரிக்கை கொடுப்பாரு நீங்க வந்து இந்த கூட்டமைப்புல சேரக்கூடாது அப்படின்னு ஆனாலும் கட்டபொம்மன் கேட்க மாட்டாரு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமா இருந்த இன்னொரு பாளையம் சிவகிரி பாளையம் அந்த பாளையம் வந்து ஆங்கிலேயர்கிட்ட ரொம்ப விசுவாசமாக இருக்கும் வரியெல்லாம் நில வரியெல்லாம் கட்டிட்டு இருப்பாங்க இந்த சூழ்நிலையில இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கட்டபொம்மன் அந்த சிவகிரி பாளையத்து மேல எடுத்துகிட்டு போய் அந்த பாளையத்தை பாஞ்சாலங்குறிச்சியோடு இணைச்சுக்கிறதுக்கு முயற்சிகளை செய்வார் அந்த முயற்சி நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல அப்ப வங்காளத்துடைய கவர்னர் ஜெனரலா இருந்த வெல்லசிலி பிரபு அவரு இதை பார்த்துக்கிட்டே இருந்து பானர்மேன் மேஜர் பானர்மேன் அப்படிங்கிற ஒரு படைத்தளபதியை அனுப்பி இந்த கட்டபொம்மனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பார் பானர்மேன் மேன் வர்றாரு வந்துட்டு பாஞ்சாலங்குறிச்ச பகுதிக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதல்ல ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போது செப்டம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு வந்து ஒருத்தர்கிட்ட பேசுறாரு யாருன்னா அந்த ஒருவர் ராமலிங்க முதலியார் அவர்கிட்ட கூப்பிட்டு கட்ட போய் சொல்லுங்க இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம் நீங்க வந்து கட்ட பொம்மனை எங்ககிட்ட சரணடைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி தூது சொல்லி விடுறாரு ராமலிங்க முதலியாரு என்ன பண்றாரு வருவாரு வந்து கட்ட சமரசம் பேசுவாரு கட்டபொம்மன் இல்ல இல்ல என்னால முடியாது அப்படிங்கறத ராமலிங்க முதலியார்கிட்ட சொல்லி அனுப்பிச்சுடுவாரு சொல்லி அனுப்பிச்சோன்னே இவர் என்ன பண்றாரு திரும்பவும் போய் பானர் மேன்கிட்ட பேசுறாரு இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு கட்டபொம்மன் அப்போ அப்ப கோட்டை ரகசியங்களை காட்டி கொடுத்தவர் யார்னா ராமலிங்க முதலியார் அப்ப செப்டம்பர் அஞ்சாம் தேதி இவரு போருக்கு தயாராயிருவாரு யாரே பானர்மன் போருக்கு தயாராகி பாஞ்சாலம் குறிச்சிய தாக்குதல் நடத்துவாங்க நடத்தும் போது இந்த பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேய படைகளுக்கும் கள்ளர்பட்டி அப்படிங்கிற இடத்துல சண்டை நடக்கும் நடந்த போர்ல இவர் என்ன பண்றாரு ஆங்கிலேய படைய தோற்கடிச்சிட்டு தப்பிச்சு ஓடி போயிடுவாரு தப்பிச்சு ஓடி போய் எங்க ஒளிஞ்சிருக்கிறாரு அப்படின்னா புதுக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய களப்பூர் அப்படிங்கிற இடத்துல காட்டுல ஒளிஞ்சிருப்பாரு அப்ப அந்த புதுக்கோட்டைய ஆட்சி செஞ்ச மன்னர் யாருன்னா விஜய ரகுநாத தொண்டைமான் அவரு என்ன பண்றாரு அப்படின்னா இந்த கட்ட பொம்மனை பிடிச்சி ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துருவாரு ஒப்படைச்சிருவாரு காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல இவரையும் சுப்பிரமணியம் பிள்ளையையும் கைது பண்ணியிருப்பாங்க இந்த சூழ்நிலையில் சிவசுப்பிரமணிய பிள்ளைய நாகலாபுரம் அப்படிங்கிற இடத்துல கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் பதிமூணாந்தேதி அன்னைக்கு சிவசுப்பிரமணியம் பிள்ளை தூக்கில் போட்டு இறந்துருவார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அக்டோபர் பதினேழாம் தேதி அன்னைக்கு கயத்தாரில் கட்டபொம்மனையும் ஆங்கிலேயர்கள் தூக்கில் போட்டுட்டாங்க இந்த கட்டபொம்மனுடைய கதையை தான் ஸ்வார்டு அப்படிங்கிற ஒரு திருநெல்வேலி சரித்திரம் அப்படிங்கிற ஒரு நூலாக எழுதியிருக்காரு அடுத்து வேலு இவங்கள தான் என்னன்னு சொல்லலாம் ஆங்கிலேயர்களை முதல் முதல்ல எதிர்த்த வீரமங்கை தன்னுடைய பதினாறாவது வயசுல சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை கல்யாணம் பண்ணிக்குவாங்க முத்து வடுகநாதர் முத்து வடுகநாதர் வந்து சிவகங்கை பாளையத்துடைய அரசர் இந்த முத்து வடுகநாதருக்கும் ஆங்கிலேய படைகளுக்கும் இடையில கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல சண்டை நடக்கும் எங்க அப்படின்னா காளியார் கோயில் அந்த போர்ல முத்துண வடுகநாதர் இறந்துருவாரு கணவன் இறந்த உடனே இந்த அம்மா தப்பிச்சு ஆங்கிலேயர்கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தன்னுடைய மகள் வெள்ளச்சி ஆச்சியார்னு இருப்பாங்க அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் இந்த திண்டுக்கல்லுக்கு பக்கத்துல இருக்கிற விருப்பாச்சிங்கிற ஒரு பாளையம் விருப்பாச்சி பாளையத்துல கோபால நாயக்கர் இருப்பாரு அவர்கிட்ட வந்து பாதுகாப்பா இருப்பாங்க அதோட கூட யார் உதவி செய்யறாங்கன்னா மருது சகோதரர்களும் இந்த அம்மாவுக்கு உதவி செய்கிறாங்க இவங்க மறுபடியும் ஆங்கிலேயர்களோட சண்டை போட்டு தோற்கடிச்சிட்டு திரும்பவும் இந்த அம்மா சிவகங்கைக்கு அரசியா ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் வரவங்க யாருன்னா மருது சகோதரர்களை நம்ம பார்க்க போறோம் இந்த மருது சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிலேயர்களை எதிர்த்து சண்டை போடணும் இவங்களை வந்து முழுசா தமிழ்நாட்டில இருந்து வெளியேற்றணும் இந்தியாவில இருந்தும் வெளியேற்றணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க அதுக்காக பாளையக்காரங்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை போடுவாங்க சின்ன மருத்து சிவகங்கை சிங்கம் இவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த தமிழ்நாட்டு அளவுல இருந்த இந்த பாளையக்காரர் கூட்டமைப்பை தென்னிந்தியா முழுசு அமைப்பார் பெரிய அளவுல விரிவுபடுத்துவாரு ஏன்னா நம்ம பெரிய அளவுல தான் என்ன பண்ண முடியும் ஆங்கிலேயர்களை எதிர்க்க முடியும் இந்த சூழ்நிலையில கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு அக்னியு அப்படிங்கிற தடை தலைமையில மருது சகோதரர்களை ஆங்கிலேயர்கள் தாக்குவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரர் தம்பி ஊமைத்துறைக்கு மருது சகோதரர்கள் தான் அடைக்கலாம் கொடுத்துருப்பாங்க மருது சகோதரர்களுடைய புரட்சி தான் இரண்டாவது பாளையக்காரர் புரட்சின்னு நம்ம சொல்லலாம் வரலாற்றில் இரண்டாவது பாளையக்காரர் புரட்சிங்கிறது மருது சகோதரர்களுடைய புரட்சி இரண்டாவது பாளையக்காரர் புரட்சி எட் ஆயிரத்தி எட்நூறுலேருந்து இருந்து எட்நூத்தி ஒன்று வரைக்கும் நடக்குது அதுதான் வரலாற்றுல தென்னிந்திய புரட்சின்னு சொல்கிறோம் அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டால் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மேல மக்களுக்கு இருந்த வெறுப்பு இந்த சமயத்துல தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எல்லா இந்திய மக்களையும் ஒன்றா இணைக்கிறதுங்கிறதுக்காக ஒரு அறிக்கைய மருது சகோதரர்கள் தயார் செய்யறாங்க அந்த அறிக்கைக்கு பேருதான் சீரங்க அறிக்கை இன்னொரு பெயராலும் சொல்லலாம் திருச்சி பிரகடனம் எப்ப ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூன் பதினாறு இப்ப இந்த அறிக்கையை தயார் செஞ்சு இதை எங்கெல்லாம் ஒட்டி வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா திருச்சியில் இருந்த நவாப் உடைய அரண்மனை நுழைவாயில் அடுத்தது சீரங்க கோயில் திருச்சி பிரகடனம் தான் இந்த மருது சகோதரர்களுடைய தீர்க்க தரிசனத்தின் சின்னமா இருந்துச்சு இந்த சமயத்துல போர் நடக்குது அக்னியோ அப்படிங்கிற தளபதி வந்து யாரை தாக்குதல் நடத்துறாரு மருது சகோதரர்களை தாக்குறாரு தாக்குதல் நடத்தி இந்த போருக்கு வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சோழர் உர போர்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மருது சகோதரர்கள் எங்க போய் ஒளிஞ்சிருப்பாங்க அப்படின்னா சிங்க புணரி காட்டுல ஒளிஞ்சிருப்பாங்க அந் அங்க ஒளிஞ்சிருக்கும் போது இவங்களை யாரு பிடிச்சு கொடுக்குறாங்கன்னா அதே புதுக்கோட்டை தொண்டைமான் விஜய ரகுநாதர் தொண்டைமான் பிடிச்சி கொடுத்துருவாரு அப்ப இவங்களை பிடிச்சிட்டு வந்து ஆங்கிலேயர்கள் திருப்பத்தூர் கோட்டையில ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு தூக்குல போட்டுறாங்க அதே மாதிரி நம்ம கட்டபொம்மனுடைய தம்பி ஊமைத்துறை அவரையும் வத்தலகுண்டுல பிடிச்சி அவரையும் பாஞ்சாலங்குறிச்சியில் இது வந்து ரொம்ப சொல்கிறதுக்கே கண்ணீர் வர மாதிரி ஒரு கஷ்டமான ச சூழ்நிலை ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று நவம்பர் பதினாறாம் தேதி அன்னைக்கு கழுவேற்றம் செஞ்சுருவாங்க அடுத்து நம்ம வீரன் சின்னமலையை பார்க்க போகிறோம் வீரன் சின்னமலை இவர் வந்து யாருன்னா கொங்கு நாட்டை ஆட்சி செஞ்ச பாளையக்காரர் இவரும் பிறந்த போர் வீரர் இவருக்கு வந்து திப்பு சுல்தான் உடைய உதவி கிடைக்கும் இவர் பிரெஞ்சு அரசாங்கத்துக்கிட்ட போர் பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிறாரு இவர் ஓடாநிலை அப்படிங்கிற இடத்துல கோட்டையமைச்சு ஆங்கிலேயர் மேலே தாக்குதல் நடத்துறாரு அது என்ன தாக்குதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொரிலா போர் முறை என்ன போர் முறை கொரிலா போர் முறை எதிரிக்கு தெரியாம மறைஞ்சிருந்து திடீர்னு தாக்குறதுக்கு பேர் தான் கொரிலா போர் முறைன்னு பேரு அந்த மராத்தியருடைய கொரிலா போர் முறையை ஃபாலோ பண்ணி தான் இவரு ஆங்கிலேயர்களை தோற்கடிக்கிறாரு தோற்கடிச்சதுக்கு அப்புறமும் ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க திரும்பவும் தீரனை சின்னமலையை அழிக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க அதுக்காக உதவி செய்கிறது யாருன்னா ஆங்கிலேயர்களுக்கு அவர்கிட்ட வேலை பார்த்த சமையல்காரராக இருந்த நல்லப்பன் அவரு தான் ஆங்கிலேயர்களுக்கு இவருடைய கோட்டை ரகசியங்களையெல்லாம் காட்டி கொடுத்துருவாரு காட்டி கொடுத்த உடனே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஆங்கிலேயர்கள் தீரன் சின்னமலையை கைது பண்ணிடுவாங்க கைது பண்ணி ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சில் வந்து ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி தங்ககிரியோடைய மலை உச்சிக்கு கொண்டுட்டு போய் இவரை தூக்கில் போட்டுருவாங்க இதோட இவருடைய சகாப்தமும் முடிஞ்சிருது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு இந்த ஆங்கிலேயர்களோட மீண்டும் கர்நாடக உடன்படிக்கை அப்படிங்கிற உடன்படிக்கையை செஞ்சுக்கிறாங்க செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் பாளையக்காரர் முறை முடிஞ்சு நம்மளுக்கு ஜமீன்தாரி முறை நடைமுறைக்கு வரும் நன்றி